நிகழ்ச்சியில் நாம் நாடு கடந்த சுதந்திர போராட்ட வீரரான செண்பகராமன் பிள்ளை அவர்களை நினைவு கூறுவோம் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு மே மாதம் தேதி மறைந்தார் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் ராஷ் ராஷ்பிகாரி போஸ் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் படைக்கு எதிராக தாக்குவதற்கு வெளிநாட்டிலே இந்திய ராணுவத்தை அமைப்பதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கிய பெருமையும் இவரையே சாரும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கேரளாவில் உள்ள கொச்சினில் செண்பகராமன் பிள்ளை பிறந்தார் இவரின் மாணவ பருவத்தில் இவர் தேசியவாதத்தை போதிக்கும் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் ஆர்வத்தோடு படித்தார் சுதந்திர இயக்கத்திற்கு முன்னின்ற அரசியல் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டார் லோகமான்ய பாலகங்காதர திலகரின் ஆளுமையும் அவரது கேசரி இதரின் எழுத்துக்களும் இவரை ஒரு தேச பக்தராகவும் புரட்சியாளராகவும் மாற்றியது திலகர் கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட போது செம்பகராவன் மிகவும் மனமுடைந்து போனார் மேலும் தாய் நாட்டின் பலிபீடத்தில் தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் ஒரு ஆங்கிலேயரோடு ஏற்பட்ட தொடர்பில் இவர் ஜெர்மானியர்களுக்கு உளவாளியாக பணிபுரிந்து வந்தார் இந்த உளவாளியின் உதவியோடு இவர் தன் பதினேழாவது வயதில் சிறுவனாக இருந்தபோது இந்தியாவின் கரையை விட்டு வெளியேறினார் செண்பகராமன் முதலில் கொழும்பை சென்றடைந்தார் பின்னர் சுவிட்சர்லாந்து சென்றார் சூரிச்சில் தனது படிப்பை முடித்து பொறியியலில் முனைவர் பட்டமும் பெற்றார் முதல் உலகப் உலகப்போர் மூண்டபொழுது ஜெர்மன் தூதரகத்தின் உதவியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு சர்வதேச இந்தியா சார்பு குழுவை உருவாக்கினார் சூரிச் இதன் தலைமையாக இருந்தது மேலும் செண்பகராமன் இதன் தலைவராகவும் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பெர்லினுக்கும் சென்றார் அங்கு இவர் இந்திய சுதந்திர குழுவை தொடங்கினார் லாலா ஹர்தயால் தாரக்நாத் தாஸ் பரகதுல்லா டாக்டர் சந்திரகாந்த் சக்கரவர்த்தி டாக்டர் பூபேந்திர தத் டாக்டர் பிரபாகரன் வீரேந்திர சட்டோபாத்யாயா பீரேந்திர சர்க்கார் மற்றும் ஹேரம்பலால் குப்தா உட்பட வெளிநாட்டில் உள்ள பல முக்கிய இந்திய புரட்சியாளர்களோடு சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினார் இந்திய தேசிய தன்னார்வ படையை முதல் உலக போரின் போது நிறுவிய செண்பகராமன் பிள்ளை அவர்கள் அதன் தன்னார்வல்களுக்கு சீருடையை வழங்கி ஒழுக்கத்தை கற்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெர்லினில் இருந்த இந்திய வீரர்களுக்கு தாயகத்தின் விடுதலை எழுச்சி கொண்டு போராட இதுவே தருணம் என்று செய்தி அனுப்பினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வியன்னாவில் ஜென்பகராமன் பிள்ளை அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை சந்தித்தபோது தனது திட்டத்தை விவரித்தார் இரண்டாம் உலகப் போரின் போது சுபாஷ் சந்திரபோஸ் ஜென்பகராமன் பிள்ளை வகுத்த பாதையை தேர்வு செய்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் இந்நிகழ்வு ஜென்பகராமன் பிள்ளையின் கனவை நனவாக மாற்றியதற்கு சான்று என்றே கூறலாம் ஜென்பகராமன் பிள்ளை ஜெர்மானியர்களின் நம்பிக்கையை வென்றார் இதன் விளைவாக இந்திய பெருங்கடலில் ஜெர்மன் கடற்படையின் நடவடிக்கைகளை வழிநடத்தினார் பிரிட்டிஷ் அரசு செண்பகராமன் பிள்ளையை பிடித்து ஒப்படைப்பவர்களுக்கு ஒரு லட்சம் பவுண்டுகள் பரிசுத் தொகையாக வழங்குவதாக அறிவித்தது ஆனால் துணிச்சலான இந்தியாவின் மகனான இவர் எப்போதும் பிடிபடவில்லை ஜென்பகராமன் பிள்ளைக்கு அமைச்சராக இருக்கும் வாய்ப்பும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பரில் தற்காலிக இந்திய அரசு ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூலில் அமைக்கப்பட்டது ராஜா மகேந்திர பிரதாப் சிங் ஜனாதிபதியாக விளங்கினார் இருப்பினும் போரில் ஜெர்மானியர்களின் தோல்வி நம்பிக்கைகளை உடைத்தது முதல் உலகப் போர் முடிந்த பிறகு ஜெர்மானியர்களும் சுயமரியாதையுள்ள இந்திய புரட்சியாளர்களுக்கு இடையே உறவு பாதிக்கப்பட்டது இவர் நாஜிக்களின் கோபத்திற்கு ஆளானார் ஆதலால் இவரை மெதுவாக கொள்வதற்கு விஷமளித்தனர் என்று நம்பப்படுகிறது ஜென்பகராமன் பிள்ளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு மே இருபத்து ஆறாம் தேதி மரணமடைந்தார் இவரது மனைவி லட்சுமிபாய் நாஜிக்களால் விவரிக்க இயலாத துன்பங்களை அனுபவித்தார் இவரது வாழ்க்கை பரிதாபமானது ஆனால் செண்பகராமன் பிள்ளையின் சாம்பல் அவரது நாட்குறிப்பு மற்றும் ரகசிய ஆவணங்கள் ஆகியவற்றை பேணிப் பாதுகாத்தார் ஜென்பகராமன் அவர்களின் கடைசி ஆசையின்படி லட்சுமிபாய் அவர்கள் அவரது அஸ்தியை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார் கன்னியாகுமரியில் முழு அரசு மரியாதையோடு அவரின் அஸ்தி கடலில் கரைக்கப்பட்டது இப்படிப்பட்ட மாவீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்து ஆறாம் தேதி வீர மரணமடைந்த முகமது யூசுப் நஹூஸ் பாண்டிய அவர்களை நினைவு கூறுவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் பிறந்தவர் முகமது யூசுப் இவர் ஒரு உறுதியான அரசியல் உழைப்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பொறுப்பான அரசாங்கத்தை உருவாக்க பாடுபட்டார் மகாராஜாவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக இவர் இணைந்து கொண்ட ஊர்வலத்தின் மீது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்து ஆறு அன்று மாநில ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஸ்ரீநகரில் உள்ள கான்கா ஈ முல்லாவில் முகமது யூசுப் கொல்லப்பட்டார் இந்த மண்ணின் மகனுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம் ஜெயஹிந்த்